நல்லது செய்வோம் நல்லதை மட்டுமே செய்வோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபதுக்கான ராசி பலன்கள் சார்வரி வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு ஏழு மாலை மூன்று பதினைந்து நான்கு பதினைந்து ராகு காலம் நான்கு முப்பது ஆறு குளியை மூன்று நான்கு முப்பது யமகண்டம் பனிரெண்டு ஒன்று முப்பது சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் திதி இன்று மாலை ஆறு நாற்பத்தி நாலு வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று முழுவதும் சதயம் யோகம் இன்று காலை ஆறு இருபத்தி மூணு வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயில்யம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் என்று செயல்களில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்க செய்யுங்க கடினமான பணிகளில் பாதுகாப்பை நீங்கள் பின்பற்ற வேண்டுங்க தொழிலில் இலக்கு நிறைவேற கால அவகாசம் தேவைப்படும் முக்கியமான செலவுகளுக்கு பண கடன் வாங்கக்கூடிய சூழல் அமையும் தேவையில்லாத பொருட்களை மட்டும் வாங்க வேண்டாம் மனைவி உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் சிக்கல்கள் தீரும் திருமண முயற்சிகளும் நல்ல முறையில் கைகூட்டும் வாழ்க்கை துணையால் இன்று பணவரவை சேமித்துக் கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நல்ல முன்னேற்றமான சூழல் அமையும் மன வருத்தம் நீங்கி நெருக்கம் உண்டாகும் பிள்ளைகளிடம் மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள் பிள்ளைகளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பீர்கள் அவர்கள் எப்படி படிக்கிறார்கள் என்பதையும் கவனித்துக் கொள்வீர்கள் உறவினர்களுடன் இருந்த மன வருத்தமும் நீங்குங்க குடும்பத்தில் பொன்னான தருணங்கள் நிகழும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு கூட்டும் பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகளில் தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் காத்திருக்குங்க அது மட்டும் இல்லைங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு பண உதவியும் கிடைக்கும் மேஷம் ராசிக்காரர்கள் மிக முக்கியமாக சரி எது தவறு எது என்று சரியாக தீர்மானித்து எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டுங்க வாடிக்கையாளரிடம் கொஞ்சம் அன்பை காட்டுங்கள் தேவையில்லாத கோபத்திற்கு எப்பொழுதுமே இடம் கொடுக்க வேண்டாம் இறைவனின் பரிபூர்வமான அருள் உங்களுக்கு இருக்குங்க பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை தேடி செல்லக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில ஆர்வம் அதிகமாகவே இருக்கு அதைவிட அதிகமாக விளையாட்டில் ஆர்வம் இருக்கும் விளையாடும் பொழுது கொஞ்சம் உடனே விளையாட வேண்டும் காதலில் உள்ளவர்கள் பொறுமை காக்க வேண்டுங்க பேச்சில தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேச வேண்டாம் கூடுமானவரை கொஞ்சம் சிந்தனை செய்து கொள்ளுங்கள் பிறகு வார்த்தைகளை விடுவது ரொம்ப நல்லது முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே சூரிய பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு சிறியளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு மாலை நேரத்தில் நெய் ஏற்றி இல்லத்தில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதனால் உங்களுடைய கர்ம வினைகள் சரியாகும் கடன் பிரச்சனைகள் சரியாகும் மனமும் ஒருநிலைப்படுங்க நெய்தீபத்தை கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தொடர்ந்து ஏற்றி வாருங்கள் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி என்று நிதானமான போக்கு எப்பொழுதுமே வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் வேண்டும் என்று முக்கியமாக மனைவி மூலம் உங்களுக்கு முன்னேற்றமான சூழல் அமையுங்க வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வீர்கள் பருணி என்று மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள் காலத்திற்கு தகுந்தாற்போல் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் செல்வாக்கு சேரும் செல்வம் கூட்டும் பிரச்சனை உள்ள காரியங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சிக்கலை கூட இன்று தீர்த்து கொள்வீர்கள் கிருத்திகை என்று குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து இருக்குங்க சிக்கல்கள் தீர்ந்து பெருமூச்சு விடுவீர்கள் வாழ்க்கை துணை மூலம் பண வரவை ஈட்டிக் கொள்வீர்கள் பிள்ளைகளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பீர்கள் உங்களுடைய தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் அதே போலங்க தேவைக்காக கொஞ்சம் பணக்கடன் வாங்க வேண்டிய சூழலும் இருக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் என்ற அனுபவ அறிவு பரிமளித்து புதிய நன்மைகளை பெற்று கொடுக்கும் உறவினர் செய்த உதவிக்கு நன்றி செலுத்த கூட்டும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை உருவாகுங்க பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டவீர்கள் என்று எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் மற்றவர்களுடன் இருந்த விரோதம் அடைந்து நட்பு ஏற்படும் வீண் செலவும் குறையும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தநிலை மாறி வேகமும் பிடிக்கும் வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலனே உண்டாகும் தொழில் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம் பயணங்கள் வெற்றி பயணமாக அமையும் தனவரவும் நல்லபடியாக வந்து சேரும் தாய் தந்தையார் சொல்வதை கண்டிப்பாக நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய அறிவுரை உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் நல்லதே கொடுக்குங்க ரிஷப ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அலட்சியம் காட்டக்கூடியவர்கள் இவர்கள் இந்த அலட்சியத்தை மட்டும் கைவிட்டுவிட்டால் விட்டால் வாழ்க்கையில அனைத்து நல்ல பலன்களையும் அடையக்கூடியவர்கள் அதே போலங்க அசட்டுத்தனமாக எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாங்க புத்தி சாதுரியத்தை வெளிப்படுத்துங்கள் புத்தி கூர்மையுடன் எதிலும் ஈடுபடுங்கள் வெற்றியை எட்டி பிடியுங்கள் யாரையும் நம்ப வேண்டாம் பொறுப்புகள் ஒப்படைக்கும் பொழுது கவனம் இருந்தால் போதுமானது என்ற குடும்பத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இருக்கும் நீங்கள் நினைத்ததும் நடக்கும் காதலில் உள்ளவர்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குங்க உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மற்றவர் பாராட்டும் வகையிலே இருக்கும் மாணவ கண்மணிகள் மட்டும் கொஞ்சம் கடுமையாக ஒழியுங்கள் நல்லபடியாக பாடங்களை படியுங்கள் விளையாட்டில்தான் இன்று ஆர்வம் அதிகமாக இருக்கும் விளையாடும் பொழுது எச்சரிக்கை இருந்தால் போதுமானதுங்க இன்று உடல்நிலையை பொறுத்தவரை பிரச்சனை ஏதும் இல்லை சுமூகமான சூழல்தான் இருக்கு ஆனால் சரியான நேரத்திற்கு உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே சூரிய பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு சிறிய தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு மாலை நேரத்தில் நெய்தியும் ஏற்றி இல்லத்தில் வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க இதனால் கடன் பிரச்சனைகள் சரியாகும் கரும வினைகள் தீரும் வாழ்க்கையை புதிய பரிமாணத்திற்கு நோக்கி செல்லுங்க இதனை தொடர்ந்து நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு செய்து வர வேண்டும் அதை மட்டும் நீங்கள் கடைபிடியுங்கள் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை என்று தொழில் வியாபாரம் வளர்ச்சி நிலையில் செல்லுங்க உறவினர் செய்து உதவிக்கு நன்றி செலுத்து கூடுங்க குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஏற்பாடு ஆகுங்க பண பரிவர்த்தனை கூட ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நடக்குங்க பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் ஈட்டிக் கொள்வீர்கள் ரோகிணி என்று எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் சொன்ன சொல்லையும் நிறைவேற்றி காட்டுவீர்கள் தொடர் பயணம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று எதிரிகளின் தொல்லை இல்லைங்க விரோதம் மறைந்து நட்பு ஏற்படுங்க மெருகு சிரிஷம் வீண் செலவை மட்டும் குறைத்து கொள்ள பாருங்கள் தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டாம் வருமானம் வரக்கூடிய வழியை தேடிக் தேடிக்கொள்வீர்கள் என்று நீங்கள் புத்தி சாதுரியத்தை வெளிப்படுத்த வேண்டுங்க யாரை நம்பியும் பொறுப்புகள் மட்டும் ஒப்படைக்க வேண்டாம் மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவினால் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் மிதுனம் மிதுனம் ராசி நீர்கள் இன்று மனதில் உங்களுக்கு தன்னம்பிக்கை வளருங்க இடை சம யோசிதமாக சரி செய்வீர்கள் தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக ஆட்கிக் கொள்வீர்கள் ஆதாய பணவரவில் சேமிப்பு கூடும் உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலைத்து காணப்படும் மற்றவருடன் இருந்து மன நீங்கி நட்பும் இன்று உண்டாகும் எந்த ஒரு வேலையிலும் வேகத்தையே காண்பீர்கள் வேகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்க விவேகம் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் செலவை தயவு செய்து குறைக்க பாருங்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை தயவு செய்து விடுங்கள் மிதுனும் ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆடம்பர விரும்பிகள் ஆகையால் ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது வெளியூர் பயணத்தின் பொழுது கவனமாகவே இருந்து கொள்ளுங்கள் அலைச்சலை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள் அதே போலங்க சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் எவ்வளவு வேலை நமக்கு இருந்தாலும் உணவு விஷயங்களில் ரொம்ப 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 கட்டுப்பாடு வேண்டுங்க சரியான உணவு சரியான நேரம் இவை அனைத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம் காரியங்களுக்கு கொஞ்சம் அலைய வேண்டி இருந்தாலும் அதன் மூலம் நல்லதே உங்களுக்கு நடக்கும் தேவையான பண உதவி பெற்று அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள் அனைவருக்கும் உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்களும் இருக்குங்க தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் உதவியும் கிடைக்கும் மேலிடத்தின் கனிவான பார்வையும் உங்கள் மீது விழும் நீங்கள் நினைத்தது ஓரளவு நடக்கும் நாளாக இருக்கும் முடிந்த அளவு நீங்கள் காலையில் எழுந்ததும் உங்களுடைய குல தெய்வத்தை மனதார நினைத்துவிட்டு மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு இன்றைய நாளை தொடங்குங்கள் மிகவும் நல்ல நாளாக இருக்கும் அதிர்ஷ்டம் கூட உங்களை தேடி வரக்கூடும் காதலில் உள்ளவர்களுக்கு பக்குவம் வேண்டுங்க பக்குவமான பேச்சு முறை என்பது கண்டிப்பாக வேண்டும் அனுசரித்தும் செல்ல வேண்டும் திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு வரன்கள் வரக்கூடும் ஆனால் நீங்கள்தான் அந்த வரன்களை சரியான முறையில் பயன்படுத்திக் வேண்டும் வரனுக்காக முயற்சிகளையும் செய்ய வேண்டுங்க இன்று மாணவ செல்வங்கள் கல்வியில் ஆர்வம் இல்லாமல் விளையாட்டிலே ஆர்வம் செலுத்தக்கூடும் விளையாடும் பொழுது எச்சரிக்கையுடனே விளையாட வேண்டும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள் சிவப்பு நிறம் உங்களுக்கு அது கொடுக்கும் அப்படியே இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு மாலை நேரத்தில் இல்லத்தில் நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதனால் உங்களுடைய கரும வினைகள் சரியாகும் கடன் பிரச்சனைகள் சரியாகும் மனம் நிம்மதியாக இருக்கும் நெய்தீபத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஏற்றி வாருங்கள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம் என்று தொடர் அதிகபடியான காரியங்களால் அலைச்சல் அதிகமாக இருக்கும் கடுமையான உழைப்புக்கு பின்னர் நல்லது உங்களுக்கு நடக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக இருக்கும் மனதில் தன்னம்பிக்கை கூடும் திருபாதிரை என்று உணர்ச்சி வசப்பட வேண்டாங்க அலட்சியம் எதிலும் காட்ட வேண்டாங்க அசட்டுத்தனமாக எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாங்க புத்தி வெளிப்படுத்துங்கள் செலவை குறைக்க பாருங்கள் பயணத்தின் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாகவே நடந்து கொள்ளுங்கள் சரியான நேரத்திற்கும் சரியான உணவு என்பது வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் புனர்பூசம் என்று செலவை கூடுமானவரை குறைக்க பாருங்கள் தேவையில்லாத நபரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் புதிய நபரிடம் உங்களை பற்றிய ரகசியங்களை பேசிக் கொண்டிருக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது ரொம்ப நல்லது என்று உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உன்னதமான நாளாக அமையும் கேட்ட இடத்தில் பண உதவிகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியமும் சீராகவே இருக்கும் கடகம் கடகம் ராசி நேயர்கள் என்று திட்டமிட்டுத்தான் எந்த ஒரு பணியிலும் நீங்கள் ஈடுபட வேண்டுங்க காரியங்களை உடனடியாக செய்து முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் ஆனால் எவ்வளவு நீங்கள் முயன்றாலும் கொஞ்சம் தடைகள் இருக்கத்தான் செய்யும் என்று உங்களுக்கு முழுமையான சந்திராஷ்டம் தினம் இருப்பதால் எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக வேண்டுங்க தொழில் வியாபாரத்திற்காக ஓடி ஓடி உழைப்பீர்கள் ஓடி ஓடி உழைப்பது பிரச்சனை இல்லைங்க சரியான நேரத்திற்கு உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை நீங்க பாதுகாக்க வேண்டுங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் இன்று அதிக முயற்சி தேவைப்படும் சேமித்து வைத்திருந்த பணம் கொஞ்சம் கரையக்கூடும் செலவுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பயன்படுத்துவீர்கள் வாகனத்தில் வேகம் வேண்டாம் வாகன செலவு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் இன்று யாரை நம்பியும் பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம் ஜாமீன் கெழுத்து போட வேண்டாம் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம் பணம் நான் பெற்று தருகிறேன் என்று எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம் என்று கூடுமானவரை நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வப்போது முன்கோபம் கொஞ்சம் தள்ளி தூக்கும் கோபத்தை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ரொம்ப ரொம்ப இருக்குங்க கூடுமானவரை வீட்டில் இருப்பதே ரொம்ப நல்லது பயணங்களாக இருந்தால் முற்றிலும் தவிர்க்க பாருங்கள் முக்கியமான பயணங்களாக இருந்தால் எச்சரிக்கையுடனே சென்று வாருங்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் வேண்டுங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது ஆலோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய திறமை ஓரளவு வெளிப்படும் ஆனால் திறமைக்கேற்ற நல்ல பலன் என்று கிடைப்பதில் சந்தேகம்தான் தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டும் தலையிட வேண்டாம் சண்டை நடக்கக்கூடிய இடங்கள்ல தயவு செய்து நீங்கள் நிற்க வேண்டாம் சாமர்த்தியமான பேச்சு இருக்கும் தாய் தந்தையார் என்ன சொல்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனியுங்கள் அவர்கள் சொல்படி இன்று ஒரு நாள் நடந்து கொள்ளுங்கள் ஆடம்பர செலவை தயவு செய்து கட்டுப்படுத்த பாருங்கள் எதிர்பார்ப்பு ஓரளவுதான் பூர்த்தியாகும் எதிரிகளின் தொல்லை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அவர்களிடம் நீங்கள் விலகியே இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத இடத்தில் தயவு செய்து பேச வேண்டாம் வாய் அடக்கம் என்பது இன்று கண்டிப்பாக வேண்டும் அதே போலங்க இன்று சில விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது இறை வழிபாட்டுடன் தாங்க செய்ய வேண்டும் இறைவனை பரிபூர்ணமாக நினைத்து இந்த காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இந்த பலனை நீங்கள் செய்யுங்கள் அதே போல முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது வலது நாசியில் சுவாசம் வரும் பொழுது இடுங்கள் வலது நாசி இடது நாசி இவற்றில் வலது நாசியில் சுவாசம் ஓடும் பொழுது எந்த ஒரு முடிவையும் எடுக்க பாருங்கள் அந்த முடிவில் தெளிவு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததே நடக்கும் காதலில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்கும் மனக்குழப்பத்தை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள் இன்று ஒரு நாள் நிதானத்தையே கடைபிடியுங்கள் தேவையில்லாத பேச்சுக்கு இடம் கொடுக்க வேண்டாங்க மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில ஆர்வம் இருக்கும் ஆனால் ஆர்வத்துடன் படிக்க மாட்டீர்கள் விளையாட்டில் அதிகப்படியான ஆர்வம் இருக்கும் விளையாடும் பொழுது மட்டும் உடனே விளையாட வேண்டும் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீள நேரத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் வெளிர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே என்று சூரிய பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு மாலை நேரத்தில் இல்லத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது இந்த நெய் தீபத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஏற்றி வைப்பது ரொம்ப நல்லதுங்க இதனால் கடன் பிரச்சனைகள் சரியாகும் கரும வினைகளும் படிப்படியாக தீரும் உங்களுடைய மனமும் ஒரு நிலைப்பட்டு நிம்மதி கொள்ளும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது எச்சரிக்கையுடன் பயன்படுத்துங்கள் அதிகப்படியான முயற்சி இருக்கும் அதிகப்படியான பனி சுமை இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடும் செலவை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள் பூசம் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்லுங்கள் தேவைக்கு அதிகமாகவே இன்று உழைப்பு இருக்குங்க உடலை கொஞ்சம் உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் சரியான நேரத்திற்கு உணவு என்பது கண்டிப்பாக வேண்டும் திட்டமிட்டு எதையும் செய்தால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் ஆயுள்யம் இன்று வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்ல வேண்டும் வாக்குறுதிகள் யாருக்குமே கொடுக்க கூடாதுங்க மிக முக்கியமாக ஜாமீன் கெழுத்து ஏதும் போட வேண்டாம் பண வரவு கொஞ்சம் சீராகத்தான் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும் அக்கம் பக்கத்தினிடம் கொஞ்சம் அளவாகவே நடந்து கொள்ளுங்கள் சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் மனதில் இனம் புரியாத சஞ்சலம் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு கொண்டே இருப்பீர்கள் மாறுபட்ட கருத்து உள்ளவரிடம் அதிகமாக பேச வேண்டாம் தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இன்று நடக்கும் புதிய இடங்களில் பண செலவு அதிகமாக இருக்கும் புத்திரரின் நல்ல செயல் பெற்றோருக்கு பெருமையை தேடிக் கொடுக்குங்க பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த பண வரவும் கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் பெறுவீர்கள் தூர தேச பிரயாணங்களுக்கான சூழ்நிலையும் ஏற்படுங்க சுப நிகழ்ச்சிகளுக்குள் தங்கு தடையின்றி நல்ல விதமாக நடந்து முடியும் வழக்குகள் கூட சாதகமான பலனை தான் கொடுக்கும் ஆனால் இனம் புரியாத குழப்பத்திற்கு மட்டும் விடை கொடுத்து விடுங்கள் ஆரோக்கிய குறைபாடு நீங்குங்க ஆரோக்கியம் நல்லபடியாகவே இருக்குங்க உற்சாகமாகவும் எதிலும் ஈடுபடுவீர்கள் வசிகரமான தோற்றம் வசிகரமான பேச்சு போன்றவை அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நல்லதையே கொடுக்கும் ஆனால் தேவையில்லாத நபரிடம் மட்டும் தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் செய்து கொண்டிருக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது ரொம்ப நல்லது காதலில் உள்ளவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் பேச்சில் தேவையில்லாத குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் அது போதும் மாணவ கண்மணிகளுக்கு இன்று விளையாட்டுத் துறையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் படிப்பில் கவனம் இருந்தாலும் படிப்பதற்கு வழியில்லாமல் இருக்குங்க தடைகளை தாண்டித்தான் முன்னேறி செல்ல வேண்டி இருக்குங்க மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றற்போல் நடந்து கொள்ள வேண்டும் பெரியவர்கள் சொல்வதை கேட்டு அவருக்கு தக்க மரியாதையை கொடுக்க வேண்டும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள் பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே சூரிய பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு மாலை நேரத்தில் நெய் ஏற்றி இல்லத்தில் வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க இதனால் கடன் பிரச்சனைகள் சரியாகும் கர்ம வினைகள் தீரும் மனமும் ஒரு நிலைப்படும் இதனை நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தொடர்ந்து செய்து வாருங்கள் அது போதும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் என்று சில தடைகளை தாண்டித்தான் முன்னேறி செல்ல வேண்டியிருக்கும் தேவையில்லாத நபரிடம் உரையாடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க சமூக அக்கறையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள் மற்றவர்களுக்கும் உதவிகளை செய்து குறிப்பீர்கள் பூரும் மனதில் இனம் புரியாத குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத மன பயம் கூட இருக்குங்க பெரியவர்களை மதித்து நடப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் மாற்று கருத்து உள்ளவரிடம் தேவையில்லாத விவாதங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் ஒதுங்கியே இருந்து கொள்ளுங்கள் உத்திரம் என்று தங்கு தடையின்றி எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பீர்கள் தன வரவும் ஓரளவு சீராக இருக்கும் தொழில் வியாபாரமும் நல்லபடியாகத்தான் இருக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வரக்கூட்டும் பண வரவு இருக்குங்க சேமிக்கக்கூடிய எண்ணம் மட்டும்தான் வேணுங்க அதே போலங்க தூர தேச பயணங்கள் செல்வதாக இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனே செல்ல வேண்டுங்க பார்த்து கொள்ளுங்கள் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் கன்னி கன்னி ராசி நேயர்கள் என்று சந்தோஷ சிந்தனைகள் மனதை உற்சாகப்படுத்தி கொடுக்கும் சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து கொடுப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கு சிறப்பான முறையில் நிறைவேறும் தாராள பணவரவு இருக்குங்க பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு இன்று அடித்தளம் ஈட்டிக் கொள்வீர்கள் மனமும் கொஞ்சம் நிம்மதியாகத்தான் இருக்கும் உடலும் இன்று ஓய்வாகத்தான் இருக்கும் ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வீர்கள் வியாபாரம் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடும் வியாபாரமும் லாபகரமாக நடந்து முடியும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றிய ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள் கண்டிப்பாக குடும்பத்தாரிடம் கலந்து ஆலோசியுங்கள் எந்தவொரு முடிவையும் பின்னர் எடுங்கள் அனுபவபூர்வமான அறிவு திறன் உங்களுக்கு கை கொடுக்கும் புத்தி கூர்மை வெளிப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல் திறமையும் அதிகரிக்கும் சில விஷயங்கள்ல நீங்க ரொம்ப ரொம்ப நாசுக்காக கையாள வேண்டியிருக்கும் பார்த்து பக்குவமாக தான் நடந்து கொள்ள வேண்டும் இன்று உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடும் சம்பள உயர்வு போன்ற நல்ல தகவல் கூட வரக்கூடும் தொழில் நிமர்த்தமாக வெளியூர் அடிக்கடி செல்ல வேண்டி வரலாம் யாரை நம்பியும் பொறுப்புகள் மட்டும் ஒப்படைக்க வேண்டாம் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு தேவையான முதலிகளும் இன்று கிடைக்குங்க நண்பர்களிடம் நல்ல உறவு நிலை நீடிக்கும் உறவினரும் உங்களுக்கு அன்பு பாராட்டக்கூடும் அதே போலங்க இன்று தேவையில்லாத செலவை மட்டும் குறைத்து கொள்ள பாருங்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கினாலும் தேவையில்லாத பொருட்களில் தயவு செய்து முதலிகள் ஏதும் வேண்டாம் காதலில் உள்ளவர்கள் நிதானமான போக்கையை அணுக வேண்டும் தேவையில்லாத பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும் மனதை நீங்கள் ஒருநிலைப்படுத்த வேண்டும் மாணவ கண்மணிகள் சிரமம் எடுத்துதாங்க பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் நன்கு படியுங்கள் படித்த பாடத்தை எழுதி பாருங்கள் என்ற விளையாட்டிலும் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே காணப்படும் விளையாடும் பொழுது மட்டும் கவனமாக விளையாட வேண்டுங்க முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று சூரிய பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு மாலை நேரத்தில் இல்லத்தில் நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க நெய்தீபத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஏற்றி வழிபட வேண்டும் இதனால் கடன் பிரச்சனைகள் சரியாகும் கரும வினைகள் தீரும் உங்களுடைய மனமும் அமைதி நிலையை அடையக்கூட்டும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமையும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற நல்ல தகவல்கள் வரக்கூடும் வியாபாரம் ரீதியாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் வியாபாரம் லாபகரமாக நடந்து முடியும் என்று உடல் உழைப்பு ஏதும் இல்லாமல் ஓய்வாகவே காணப்படுவீர்கள் அஸ்தம் என்று பொறுமை மிக்க நாளாக இருக்கும் சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள் வாகன யோகம் இருக்குங்க செயல் திறமையும் அதிகரிக்குங்க என்று எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுக்களையும் இன்று பெறுவீர்கள் சித்திரை என்று மனம் கொஞ்சம் வருந்தத்தக்க வகையில் சில விஷயங்கள் நடக்கும் தேவையில்லாமல் மட்டும் நீங்கள் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இருந்தால் போதுமானது சிந்தனை திறன் அதிகமாக இருக்கும் எதை பற்றியோ நினைத்து கொண்டே இருப்பீர்கள் செயல் வேகம் கொடுங்க விவேகத்துடன் எதிலும் ஈடுபடுங்கள் வெற்றி எப்பொழுதுமே உங்கள் பக்கம் இருக்கும் துலாம் துலாம் ராசி நேயர்கள் இன்று திட்டமிட்ட பணி சிறப்பாக நிறைவேறி தகுந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கக்கூடும் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லுங்க வியத்தகு அளவில் முன்னேற்றம் அடைவீர்கள் உபரி பண வருமானம் கிடைக்கும் வெகுநாள் நாள் வாகன இணைத்த பொருளை வாங்கி செல்வீர்கள் குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள் பிள்ளைகள் தேவையும் நிறைவேற்றி கொடுப்பீர்கள் என்று எந்த ஒரு பொருளையும் சலுகை விலையில் வாங்க வாங்கக்கூடுங்க உங்களது செயல்களுக்கு மற்றவர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள் அக்கம் பக்கத்தினரின் ஆதரவு நண்பர்களின் ஆதரவு அதே போல உறவினர்களின் ஆதரவு என அனைவரும் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமும் நல்ல மதிப்பை பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் அலட்சியம் காட்ட வேண்டாம் அசட்டுத்தனமாக மட்டும் எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம் கூடுதல் கவனம் என்பது கண்டிப்பாக இருந்தால் வெற்றி மேல் வெற்றி வந்து சேருங்க எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட கொஞ்சம் தாமதப்பட்டுத்தான் முடியும் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மாலை நேரத்திற்கு பின்னர் நல்ல விதத்தில் நடந்து முடியும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள் மனைவியிடமும் ஆலோசனை கேளுங்கள் பெரியோர்களிடம் கலந்து ஆலோசனை பண்ணுங்கள் பிறகு எந்தவொரு முடிவையும் எடுக்க பாருங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே அமையும் கணவர் மனைவிக்கிடையே அன்பு இருக்கும் நெருக்கம் கொடுங்க சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க என்ற காதலில் உள்ளவர்களுக்கு நல்ல தருணங்கள் அமைகின்றது பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைகின்றது திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் நல்லதே உங்களுக்கு நடக்கும் மாணவ செல்வங்கள் கல்வியில் நல்ல வெற்றி வாய்ப்புகளை கொடுங்க மேற்கல்விக்காக செய்யக்கூடிய அனைத்து வேலைகளிலும் முன்னேற்றம் இருக்கும் முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும் சாதகமாகவே அனைவரும் நடந்து கொள்வார்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதனமாக கொடுத்துவிட்டு மாலை நேரத்தில் நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நெய்தீபத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஏற்றி வாருங்கள் இதனால் செல்வம் சேருங்க கடன் பிரச்சனைகள் தீருங்க மனமும் ஒரு நிலைப்படுங்க கரும தோஷங்களும் நீங்குங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று நிதானமாக எதையும் செய்து முடிப்பீர்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுப்பீர்கள் என்று குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் சேருங்க மற்றவர்களுக்கும் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள் சுவாதி உங்களுடைய செயல்கள் வியக்கும் வகையில் இருக்கும் நல்ல மதிப்பை இன்று பெறக்கூடும் மற்றவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பீர்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையை நோக்கி எடுத்துச் செல்வீர்கள் விசாகம் கடன் பிரச்சனைகள் சரியாகும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள் காதல் மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் திட்டமிட்ட பணியும் சிறப்பாக நடந்து முன்னேற்றத்தையே கொடுக்குங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் அறிமுகம் இல்லாத எவரிடமே நீங்கள் பொது விஷயத்தை பற்றி பேச வேண்டாம் திட்டமிட்டு எதையும் செய்ய பாருங்கள் பணியில் தீவிர கவனம் என்பது கண்டிப்பாக வேண்டும் தொழில் வியாபார நடைமுறை மந்த கதியில்தான் இயங்கும் பண வரவை விட செலவு இன்று அதிகமாக இருக்கும் கால முறைக்கு ஏற்றவ உணவு பழக்க வழக்கத்தை கொள்ளுங்கள் சரியான உணவு பழக்க வழக்கம் இருந்தால் உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சினை இல்லாமல் நல்லபடியாக இருக்கும் அதே போலங்க எவ்வளவு வேலையாக இருந்தாலும் சரி நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் எதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபடுங்கள் காரியத்தை வெற்றிகரமாக செய்வதற்கு இறைவனை பரிபூர்ணமாக நம்புங்கள் எந்த ஒரு வேலையிலும் நிதானத்துடன் நடந்து கொள்ளுங்கள் புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி இருக்குங்க புதிய வரவுகள் உங்களிடம் வந்து சேரும் சேமிக்கக்கூடிய எண்ணத்தை கொள்ளுங்கள் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும் மனைவி மூலம் எண்ணற்ற நன்மைகள் இன்று நடக்க இருக்குங்க பெண்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான தருணங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் செல்வாக்கு சேரும் செல்வம் கூட்டும் நினைத்ததை நீங்கள் செய்து முடிக்க கூட்டும் அதே போல வாங்க வேண்டிய பொருளை இன்று வாங்கிக் கொள்வீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறக்கூடிய தான் இன்று இருக்குங்க எதிர்பார்த்தபடி எல்லாமே நடந்தாலும் மற்றவர்கள் உங்களை சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ள நேரிடும் அதனால் நீங்கள் வீண் பழி சுமக்க நேரிடும் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் வாழ்க்கையை அப்படியே நீங்கள் நகர்த்தி செல்வது நல்லது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது எப்பொழுதுமே நல்லதுங்க என்று காதலில் உள்ளவர்கள் பொறுமையாக நிதானமாக எழுத்தறிந்து பேசாமல் கோபப்படாமல் நடந்து கொள்ளுங்கள் தேவையானவற்றை மட்டும் தயவு செய்து கொள்ளுங்கள் மாணவ செல்வங்கள் நன்கு படியுங்கள் படித்த பாடத்தை தயவு செய்து எழுதி பாருங்கள் உங்களுக்கு விளையாட்டில்தான் இன்று ஆர்வம் அதிகமாக இருக்குங்க விளையாடுவது பெரிதில்லைங்க கவனமாக விளையாட வேண்டுங்க என்று கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் கூடி சந்தான பாக்கியம் ஏற்படுங்க குடும்பத்தை பொறுத்தவரை இல்லாத வாழ்க்கையே என்று சொல்லலாம் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே என்று சூரிய பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு சிறியளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு மாலை நேரத்தில் நெய்தியும் ஏற்று இல்லத்தில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதனால் கடன் பிரச்சனைகள் சரியாகும் கரும வினைகள் தீரும் மனம் நிம்மதியாக இருக்கும் தொழில் நல்லபடியாக நடக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி கூடுங்க இதனை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு செய்து வர வேண்டும் அதை மட்டும் கவனம் கொள்ளுங்கள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் நீங்கள் செய்யும் செயலை ஒரு முறைக்கு இருமுறை திருந்த செய்ய வேண்டும் சில நபர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்ள ஓடும் வீண் பழியும் சுமக்க நேரிடும் குடும்பத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை பண வரவும் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கு செலவை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டால் போதுமானது அனுஷம் எதிரியில் தொழிலிருந்து விடுபடுவீர்கள் எதிர்பார்த்தபடி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பொது விஷயங்களை கையாளும் பொழுது மட்டும் எச்சரிக்குடனே கையாளுங்கள் ரகசியங்களை இன்று நீங்கள் பாதுகாக்க வேண்டும் கேட்டை இன்று அறிமுகம் இல்லாத நபரிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கஷ்டங்களை சொல்கின்றேன் என்று எந்த ஒரு வார்த்தையும் சொல்லிக் கொண்டிருக்காமல் பொறுமையாக இருங்கள் இறைவனை முழுமையாக நம்புங்கள் எந்த ஒரு வேலையிலும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அனுகூலம் உங்களுக்கு இருக்குங்க திட்டமிட்டு செய்தால் வெற்றி உண்டாகும் உடல் நலம் பிரச்சனை இல்லாமல் செல்லும் சரியான நேரத்திற்கு சரியான உணவு இருந்தால் போதுமானது தனுசு தனுசு ராசி நேயர்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகள் என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டு அதனை செய்து முடிப்பீர்கள் அனைத்து விஷயங்களிலும் தலையிட்டு பிரச்சனைகளை சரி செய்கிறேன் என்று முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் துல்லியமாக எதையும் ஆராய வேண்டுங்க நிதானத்தை எப்பொழுதுமே கைவிட்டு விடக்கூடாதுங்க தொழில் வியாபாரத்தில் பிறருது செயலால் இடையூறு வராமல் பாதுகாக்க வேண்டுங்க பணமரவு சராசரி அளவில் தான் இருக்கும் வாகனத்துல போகும்போது மித வேகத்துடன் செல்ல வேண்டும் மிக முக்கியமாக தனுசு ராசிக்காரர்கள் ஆவணங்களை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மனசுல தைரியம் அதிகமாகவே இருக்குங்க அதற்காக நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்தே செய்யுங்கள் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளிலும் ஓரளவு விடுபடுவீர்கள் சிக்கல் கூட நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள் இதனால் குடும்பத்தாரின் பார்வையில் உங்கள் மீது பாராட்டுகளும் பெருமையும் ஏற்படுங்க எதிலும் முன்னேற்றம் இருக்கும் இஷ்டத்திற்கு விரோதமாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு உங்கள் சாதகமாகவே இருக்கும் மனை தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் மனைவி மூலம் தனவரவை பெருக்கிக் கொள்வீர்கள் எதிர்பாராத அனுபவங்களையும் பெறுவீர்கள் மற்றவர்களுக்காக எந்த ஒரு உத்திரவாதமும் தராமல் இருந்தாலே இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மற்றவர்களுக்கு உதவியில் செய்கிறேன் என்று எந்த ஒரு பிரச்சனையிலும் நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம் அதை மட்டும் ஒரு முறைக்கு இருமுறை தீர ஆலோசனை பண்ணுங்கள் அதாவதுங்க இன்று நீங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்தாலே இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் கூடுமானவரை தாய் தந்தையரிடம் வாக்குவாதங்கள் ஏதும் செய்ய வேண்டாம் அவர்கள் சொல்வதை அப்படியே கேட்டுக்கொண்டுவிட்டு விட்டு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட பாருங்கள் கணவன் மனைவி இருவருக்கும் பிரச்சனை இல்லாமல் நெருக்கமான சூழல் அமையும் குடும்பத்தில் சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க காதலில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் பிரச்சனைகளை தகர்த்தறிந்து கல்யாணத்திற்காக நீங்கள் ஏற்பாடுகள் செய்வீர்கள் திருமணமும் நல்லபடியாகவே நடப்பதற்கு இறைவரின் அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில மிகுந்த ஆர்வம் இருக்கும் ஆனால் படிக்க மட்டும் மாட்டீர்கள் என்று விளையாட்டை நீங்கள் முழுமையாக ஏற கட்ட வேண்டும் அப்பொழுதுதான் கல்வியில் ஆர்வம் ஏற்படும் விளையாடுவது ஒன்றும் தவறில்லைங்க பார்த்து பக்குவமாக விளையாட வேண்டும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நேரத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே சூரிய பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதனமாக கொடுத்துவிட்டு மாலை நேரத்தில் நெய்தீபம் ஏற்றி இல்லத்தில் வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க இதனால் கடன் பிரச்சனைகள் சரியாகும் கரும வினைகளும் தீரும் செல்வ செழிப்போடு நீங்கள் இருக்கலாம் ஆனால் இதனை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு செய்து வர வேண்டுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று சில காரியங்கள் தாமதத்தை ஏற்படுத்தும் கவலை வேண்டாம் மாலை நேரத்தில் சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குங்க தைரியமாக எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கக்கூடும் பணவரவு ஓரளவு சராசரி அளவிலே இருக்கும் போராடம் என்று பொறுமை மிக்க நாளாக இருக்கும் எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் மனைவி மூலம் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இருக்குங்க சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள் என்று மிக முக்கியமாக உதவிகள் பொழுது மட்டும் எச்சரிக்கை இருந்தால் போதுமானது உத்திராடம் மனதில் பட்டதை அப்படியே சொல்லிவிடுவீர்கள் நேர்மையான எண்ணம் இன்று பிரதிபலிக்கும் முயற்சிகள் நல்ல பலனையே கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கூடும் சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பணமரவு சீரான அளவிலே வந்து சேரும் மகரம் மகரம் ராசி நேயர்கள் என்று சந்தோஷ நிகழ்வை நண்பரிடம் சொல்லி மகிழக்கூடிய நாளாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சிறப்பாகவே நிறைவேறும் புத்திரரின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள் உங்களுடைய புத்திசாலித்தனம் இன்று வெளிப்படுங்க தன்னம்பிக்கையும் இன்று கூடுங்க தைரியமும் இன்று அதிகரிக்குங்க அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல செயலால் கூடுதல் புகழ் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் நல்ல எண்ணங்கள் பிரதிபலித்து இன்று புதிய ஆர்டர்கள் உங்களை தேடி வரக்கூடும் குடும்பத்தில் பிள்ளைகளால் நன்மையை ஏற்படுத்தி கொள்வீர்கள் அவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திறம்பட செயல்படுவீர்கள் நெருக்கம் கூடி சந்தான பாக்கியம் என்று கேட்டுங்க உறவினரின் வருகை இருக்கும் வீடு களை கட்டும் கலகலப்பான சூழலுக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு முயற்சிகளிலும் நல்ல பலன் இருக்கு உடல் ஆரோக்கியமும் சீராகவே இருக்குங்க நண்பர்கள் மூலமும் உதவிகளை கிடைக்க பெறுவீர்கள் சந்தோஷ தருணங்களை இன்று அனுபவிக்க கூடும் வாகனங்கள் சேர்க்கை ஏற்படும் நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலும் நல்லபடியாக இருக்கும் என்று ஆதரவற்றவர்களுக்கும் ஆதரவு கரம் நீட்டிவீர்கள் ஒட்டு மொத்தத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு இனிமை பொங்கும் நாளாக இருக்கும் வசிகரமான தோற்றமும் கூடுங்க வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடாமல் பக்குவமாக நடந்து கொண்டால் போதுமானது வசீகரமான தோற்றத்தால் காதலில் பயப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க காதலில் உள்ளவர்களுக்கும் இன்று இனிமையான தருணங்கள் அமையுங்க மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்ததை விட நன்மையே இன்று நடக்கும் ஆனால் மாணவர்கள் கொஞ்சம் உட்கார்ந்து பாடங்களை படிக்க வேண்டும் விளையாட்டை கொஞ்சம் ஏரை கட்டி விடுங்கள் விளையாடும் பொழுதும் கொஞ்சம் கவனமாகவே விளையாடுங்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே சூரிய பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு மாலை நேரத்தில் நெய்தீபம் ஏற்றி இல்லத்தில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதனால் கடன் பிரச்சனைகள் சரியாகும் கர்ம வினைகள் தீரும் மனமும் ஒரு நிலைப்படுங்க இதை தொடர்ந்து நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு செய்து வருவது ரொம்ப நல்லது அப்பொழுதுதான் நாம் நல்ல பலன்களை அடைந்து கொள்ள முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று காரியங்களில் நன்மை ஏற்படும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் சந்தோஷமான மனநிலையை கொள்வீர்கள் முயற்சிகளும் சாதகமான பலனையை கொடுக்கும் திருவோணம் எதிரியின் தொழிலிருந்து விடுபடுவீர்கள் கடன் பிரச்சனைகளிலிருந்து உங்களை காத்துக் கொள்வீர்கள் வருமானத்தை இரட்டிப்பாக்கிக் கொள்வீர்கள் புத்திரின் தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள் குடும்ப தேவையும் நிறைவேற்றி கொடுப்பீர்கள் அவிட்டம் என்று மனம் கொஞ்சம் அலைப்பாயக்கூடும் மனதில் பட்டதை அப்படியே சொல்லிவிடுவீர்கள் நேர்மையான சிந்தனை இன்று அதிகரிக்கும் கற்பனை பலம் பெருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு கூடும் சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்று இருக்குங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இன்று நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு தகுந்த ஊக்கத்தை கொடுப்பார்கள் குடும்பத்தாரின் அன்பில் திகைத்து காணப்படுவீர்கள் வியாபாரம் செழிக்க தேவையான பணியை மேற்கொள்வீர்கள் நிலுவை பணம் வசூலாகுங்க பெண்கள் குழந்தைகளின் நலன் சிறக்க கூடுதல் பாசத்துடன் தகுந்த உதவியை புரிவீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும் இறைவனுக்கு பணிவுடை செய்வீர்கள் இறைவனுக்காக சிறு தொகையும் செலவிட நேரிடும் இழுபடியாக இருந்த காரியம் கூட நல்லபடியாக நடந்த முடியும் சிக்கலாக இருந்த பிரச்சனை கூட சரியாகிவிடும் குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகிவிடும் வர வேண்டிய பணமும் கையில் வந்து சேர்ந்துவிடும் செயல் திறமை இன்று அதிகரிக்கும் நண்பரின் ஆதரவு கிடைக்கும் சில விஷயங்கள்ல மட்டும் கூடுதல் கவனத்தை எப்பொழுதுமே கைவிட்டு விட வேண்டாம் எச்சரிக்கையுடனே எப்பொழுதுமே இருந்து கொள்ளுங்கள் அசட்டுத்தனமான காரியங்கள் எப்பொழுதுமே செய்ய வேண்டாம் எந்த ஒரு காரியத்திலும் அலட்சியம் ஏதும் காட்ட வேண்டாம் சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கும் காரியம் கூட சற்று கொஞ்சம் இழுத்து தான் முடியும் கண்டிப்பாக நடந்து முடியும் அதை நம்ப வேண்டும் மாலை நேரத்தில் நீங்க கொஞ்சம் நடைபயிற்சியை மேற்கொள்ளுங்கள் உடலை வலுப்படுத்த பாருங்கள் ஓய்வின்றி உழைப்பதினால் உடல் சோர்வு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான பலனின்றி கிடைக்கக்கூடும் குழந்தைகளுடைய எதிர்கால நலனில் அக்கறை காட்டுப்பீர்கள் குழந்தைகள் தேவையை கூட பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள் அவர்கள் எப்படி படுகிறார்கள் என்பதை அப்பப்போது கவனித்துக் கொள்வது ரொம்ப நல்லதுங்க அதற்காக அவர்களை சந்தேக நோகத்துடன் பார்க்க வேண்டாம் என்று கூடுமானவரை மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்த பாருங்கள் அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுங்கள் தாய் தந்தையாரின் சொல்படி நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள் இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே சூரிய பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் முழுமையாக நம்பி வணங்கி எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட்டு வந்தால் அந்த வேலை ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் அது மட்டும் இல்லைங்க மாலை நேரத்துல நெய் தீபம் ஏற்றி இல்லத்தில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதனால் கடன் பிரச்சனைகள் சரியாகும் கரும வினைகளும் தீரும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து காணப்படும் இதனைத் தொடர்ந்து நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு செய்து வருவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நேரடியாக அணுக வேண்டும் யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம் நண்பர்கள் உங்களுக்கு ஊக்கத்தை கொடுப்பார்கள் உறவினர் வகையிலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அமையும் குடும்ப தேவைகள் ஓரளவு சரியாகும் கடினமான காரியங்களையும் எளிதாகவே செய்து முடிப்பீர்கள் சதயம் என்று பாராட்டு மிக்க நாளாக இருக்குங்க தேவையான அளவில் பண உதவிகள் கிடைக்கக்கூடும் செயல் திறமை அதிகரிக்கும் செயலில் வேகம் இருக்கும் விவேகத்துடன் எதிலும் அணுகுவீர்கள் ஆன்மீகத்திலும் நாட்டம் செல்லுங்க போராட்டாத்தி என்று அதிக பாசத்துடன் அனைவரிடமும் நடந்து கொள்வீர்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பதையே முழு மூச்சாக வைத்துக் கொள்வீர்கள் சுலபமாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவீர்கள் இக்கட்டான சூழ்நிலையை கூட சரியான முறையில் சமாளித்து விடுவீர்கள் காதலில் பயப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாண யோகம் என்று கூடுங்க மீனம் மீனம் ராசி நேயர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக அமையக்கூடும் அதனால் நண்பர்களிடம் சில முக்கியமான விஷயத்தை பற்றி பேசக்கூடும் எதிர்பார்த்த உதவி நல்லபடியாக வந்து சேரும் மற்றவர்களுக்கும் உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல அனுகூலங்கள் ஏற்படக்கூடும் கவனத்துடன் மட்டும் எப்பொழுதுமே நீங்கள் இருந்துவிட வேண்டும் எச்சரிக்கையுடனே எதையும் நீங்கள் செய்துவிட வேண்டும் பண பரிவர்த்தனையை அளவுடன் இருக்குங்க பிரச்சனை இல்லை அதிகம் பயன் தராத பொருட்களை மட்டும் விலக்கி வாங்க வேண்டாம் என்று சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளுங்கள் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க பாருங்கள் அதே போலங்க எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் கவனமாக இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியுங்க இதை நீங்கள் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டுங்க குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் தூக்கும் தேவையில்லாத பேச்சுக்களை தயவு செய்து நீங்கள் பேச வேண்டாம் அமைதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மற்றவர்கள் வலு கட்டாயமாக சில நபர் உங்களிடம் பேசக்கூடும் அவரிடம் வாக்குவாதங்கள் இல்லாமல் நடக்க பாருங்கள் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அனுசரித்து செல்ல வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படக்கூடாதுங்க வாக்குவாதங்களை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை கொள்ளுங்கள் அவர்கள் என்ன படிக்கிறார்கள் எப்படி படிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதற்காக அவர்களை சந்தேகப்பட்டு எந்த ஒரு விஷயங்களிலும் தலையிட வேண்டாம் அவர்களை அவர்களது போக்கில் விட்டு பிடிப்பதுதான் எப்பொழுதுமே நல்லதுங்க அக்கம் பக்கத்தினிடம் தேவையான அளவு பேச்சிருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது சில்லறை சண்டைகளை நாம் எளிதில் தவிர்த்து விடலாம் என்று மீனும் ராசிக்காரர்கள் எல்லோரிடமும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையும் நீங்கள் கையாள கூடுங்க எந்த ஒரு வேலையும் அடுத்தவரை நம்பி ஒப்படைக்காமல் நேரடியாகவே நீங்கள் கவனிக்க வேண்டும் அதே போலங்க யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருந்து கொண்டே தான் இருக்கும் மனதை நீங்கள் தயவு செய்து தெளிவுபடுத்தி ஆக வேண்டும் அதற்கு இறை வழிபாடு என்பது கண்டிப்பாக வேண்டும் தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது உடலை கொஞ்சம் ஓய்வாக வைத்துக்கொள்ள பாருங்கள் மாலை நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழுங்கள் யாரையும் இன்று கேலி கிண்டல் பேச்சுக்கு ஆளாக வேண்டாம் குறைகள் ஏதும் சொல்ல வேண்டாம் அடுத்தவரிடம் வீண் பேச்சுக்களை நீங்கள் எந்த ஒரு விதத்திலும் பேச வேண்டாம் குடும்பத்தாரிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள் வீண் கோபத்தை தயவு செய்து காட்ட வேண்டாம் தாய் தந்தையார் என்ன சொல்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனித்து பதில் கொடுங்கள் அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய பாருங்கள் கூடுமானவரை நீங்கள் என்று இறை வழிபாட்டுடன் எந்தவொரு வேலையும் தொடங்கினால் அந்த வேலை நல்லதாக நடக்கும் இல்லையே காலையில் எழுந்திரிச்சதும் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வழிபட்டு அடுத்தடுத்த வேலையை செய்ய பாருங்கள் அந்த வேலை நல்லபடியாக நடக்கும் தேவையில்லாத மனக்குழப்பத்திற்கும் மன பயத்திற்கும் கண்டிப்பாக இடம் கொடுக்க வேண்டாம் காதலில் உள்ளவர்கள் பேச்சை கட்டுப்படுத்த பாருங்கள் தேவையில்லாத எண்ணங்களை வளர்த்து கொண்டு பேச்சை எரிச்சிருட்டும் வகையில் பேச வேண்டாம் மாணவ கண்மணிகள் செயலில் வேகம் இருக்கும் விவேகத்துடன் எதிலும் ஈடுபட வேண்டும் படித்த பாடத்தை எழுதி பார்க்க வேண்டும் ஞாபக மருதி அதிகமாக இருக்கும் அதே போல மாணவ கண்மணிகள் விளையாடும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாகவே விளையாட வேண்டும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே சூரிய பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு மாலை நேரத்தில் நெய் ஏற்றி இல்லத்தில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதனால் கடன் பிரச்சனைகள் சரியாகும் கர்ம வினைகள் தீரும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து இருக்கும் இதனை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு செய்து வருவது ரொம்ப ரொம்ப நல்லது என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி என்று தாய் தந்தையார் சொல்படி நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்தவரை நம்பி மட்டும் எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம் பண விஷயத்துல கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அக்கம் பக்கத்தினரமும் பேசும்போது நிதானமாகவே பேசுங்கள் உத்திரட்டாத்தி சில முக்கியமான விஷயங்களை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதிகமான பயன் தராத பொருட்களை விலக்கி வாங்க வேண்டாம் முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் எளிமையான காரியங்களையும் நல்லபடியாகத்தான் செய்து முடிப்பீர்கள் எச்சரிக்கை என்பது மட்டும் கண்டிப்பாக வேண்டுங்க ரேவதி இன்று மற்றவர் தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பதையே முழு மூச்சாக வைத்துக் கொண்டிருப்பீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வது பெருசிலிங்க சரியான முறையில் பார்த்து செய்ய வேண்டும் திடீர் குழப்பங்களுக்கு தயவு செய்து நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் குடும்பத்தாரிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள் முன் கோபத்தை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்லுங்கள் அமைதியை நிலை நாடினால் மட்டுமே இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அனுபவிக்க கூட்டும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்